ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து 13வது வீடியோ ப்ராஃபிட் லாஸில் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷினில். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு சம்மு கேட்டிருக்கேன் பாருங்களேன், ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கேட்கக்கூடிய சம்முன்னு நினைக்கிறேன். ஒரு நபர் தன்னிடம் ரூபாய் 75 லட்சம் வைத்துள்ளார். அவர் ஒரு கட்டிடத்தை வாங்குவதற்காக 48,85,000 ரூபாயை செலவு செய்தார் எனில் அவரிடம் எவ்வளவு பணம் மீதி இருக்கும்? 75 48 48க்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும்? 40 இருக்குமா? வாய்ப்பு இல்லை. 26,15. ஸோ 20 போடுங்க, 40 லட்சம். இது ஒரு 60 லட்சம், 68 74 85 15. அப்போ இதுதான் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு சம்மன் இதை வந்து கேட்டிருக்காங்க. சரி, இதுலேயும் நமக்கு வந்து யாரோ தப்பு விடுவாங்க போல அப்படின்னு ஒரு நம்பிக்கை போல. சரி, இனிமேல் பரவாயில்ல. தென் சசி ஒரு வீட்டை 1, 10, 100, 1000, 10,000, 10 லட்சமா? ரைட், ஓகே. 27,75,000க்கு வாங்கினார். ஓகேவா, சசி வந்து ஒரு வீட்டை 27,75,000க்கு வாங்கியிருக்கார். சரி, ஓகே. பின்பு உட்புறங்களை 2,25,000த்திற்கு அழகுபடுத்தி அதை 40% லாபத்திற்கு விற்றார் எனில் அந்த வீட்டினுடைய விற்பனை விலை என்ன? 27,75,000 2,25,000 நமக்கு சேர்த்தா மொத்தம் எவ்வளவு? 30 லட்சம். மொத்தம் எவ்வளவு? 30 லட்சம். 30,000 போட்டிருக்கனா 3 லட்சம், 30 லட்சம். 30 லட்சத்துக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்? 40% கண்டுபிடிக்க சொல்கிறான். எத்தனை பர்சன்டேஜ்? 40% கண்டுபிடிக்க சொல்கிறான். 40% அப்படின்னா எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக எவ்வளோ வரும்? 30ல் 40%, பாதி பாதியை விட கம்மி. 30 நம்ம வந்து 4 எப்படி பிரிக்கலாம்? ஒரு பங்குக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பிரிக்கலாமா? 30ல் 10% அப்படின்னு பிரித்தா 3 லட்சம், ரைட் தானே? 30ல் 10%னா 3 லட்சம், 20% 6 லட்சம், 30% 9 லட்சம், 40% வந்து 12 லட்சம். அதாவது 30 லட்சம் கூட 12 லட்சரூபா நமக்கு வந்து ரேட்டை வந்து கூட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. அப்போ 30 + 12 = 42 லட்சம் அப்படிங்கிறத ஆன்சரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்த சம் பாருங்க. ராம் என்பவர் 20% லாபத்திற்கு ₹405 ஒரு கடிகாரத்தை விற்றார். அதன் அடக்க விலை என்ன? ராம் என்பவர் 20% லாபம் வச்சேவும் 405 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்படின்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் சம்மு. ஓகேவா, 20% வச்சு 405 ரூபானா 405 ரூபாய்க்கு கம்மியாக தான் அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா, 405 ரூபாய்க்கு கம்மியாக தானே ஒரிஜினல் ப்ரைஸ் இருக்கும், அது ஓகே. அப்போ மீதியுடைய ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எதுவுமே 405க்கு மேலே இல்லை. அப்போ எதையும் ஒமிட் பண்ண முடியாது. இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்து ட்ரை பண்ணலாம். 337.50 ரூபா கொடுத்துருக்கான். ஓகேவா, எத்தனை சதவீதம்? 20%. இந்த 337.50 ரூபாய்க்கு நமக்கு வந்து 20% ஃபைன் பண்ணணும்னா எவ்வளோ வந்திருக்கும்? 33.75 ரூபாய்ங்கிறது 10%. ஏன்னா ஒரு ஸ்தானம் கழிச்சுக்கிட்டு புள்ளி வச்சா வேலை முடியுதுல்ல 10%க்கு. அப்போ 20% இன்னொரு 33.75 ரூபாய் கூட்டி பாருங்க. 5 5 10க்கு 0, மீதி 1. 7 14 15 15க்கு 5, மீதி 1. 3 3 6 6 1 7 7க்கு 7, அப்படி இறக்கலாம். தென் இங்கே வந்து இருக்குது 3 3 6 இருக்கு. 67 ரூபா 5 67.5 அப்படிங்கிறத நமக்கு வந்து கூட கொடுத்துருக்கான். ஓகேவா, 67.50 ரூபா. அதாவது 337.50 ரூபா கூட 67.50 ரூபாவை கூட்டினா 405 வருதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். போட்டு பார்க்கலாமா? 337.50 ரூபா கூட 67.50 ரூபா போட்டால் எனக்கு 405 ரூபா வருதான்னு ட்ரை பண்ண போகிறேன். 0 5 5 10க்கு 0, மீதி 1. 7 7 14 1 15 5, மீதி 1. 6 3 9 9 1 10க்கு 0, மீதி 1. 4. 405 ரூபா வந்துருச்சு. அப்போ 405 ரூபாய்க்கு விற்கணும். அதாவது 337.50 ரூபா இருக்கக்கூடிய ஒரு பொருளை 20% லாபத்தில் விற்கும்போது அவருக்கு 405 ரூபாய் கிடைக்கிது அப்படிங்கிற கான்செப்ட் கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் மற்ற வேல்யூ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கானா நீங்கள் வந்து 20% ட்ரை பண்ணாமல் 10% என்ன வரும், அப்போ அதோட டபுள் என்ன வரும் அப்படிங்கிறத வச்சு ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாங்க. திரும்ப திரும்ப ஒரு சம்மை நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த சம் ஓகே உள்ளதானே அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. அதன் அடுத்த சம் பாருங்கள். ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து 14,355க்கு விற்கப்படுகிறது. அதன் உண்மையான வாங்கிய விலை 13,050 எனில் விற்பனை வரி சதவிகிதம் என்ன? ஸோ இந்த மாதிரி கேட்குறப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இந்த 13% இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கு உண்டான வித்தியாசம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்துக்கணும். எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். 14,355 ரூபாய்
13,50 ரூபாய் ரைட் தானே சரி ஓகே இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அஞ்சில் அஞ்சில் பூஜ்ஜியம் போச்சுன்னா நமக்கு அஞ்சு தான் வந்திருக்கும் அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா நமக்கு பூஜ்ஜியம் மூணில் பூஜ்ஜியம் போச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மூணை அப்படியே இறக்குவோம் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று இந்த ஒன்று ஒன்று சைஃபர் தான் 1305 1305 வித்தியாசம் என்ன அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் 13,50 இங்கே 1305 இந்த ஒரு சைஃபர் மட்டும் இல்லாமல் இருக்கா ஒரு சைஃபர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ 10% டைரெக்டாகவே ஆன்சர் சொல்லல டைரெக்டாகவே 10% தான் ஆன்சர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சமம் பார்க்கும்போது என்னடா ஐயோ எப்படியோ அவ்வளோ பெருசாக இவ்வளோ பெருசாக அப்படிலாம் தோணும் ஆனால் இந்த சம்மெலாம் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் இப்படி ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஆனால் பாவீங்களா இதுக்காக நம்ம இவ்வளோ நாளாக சம்மு தெரியலை சொல்லி முடிச்சுட்ருந்தோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே கிடைக்கும் சரியா ஸோ அதனால் சம்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பாருங்கள் நம்மளாம் ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டோம் எங்கே போகும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை அங்கே மென்ஸ்ட்ரேஷனில் போகும்போது ஒரு சில டாபிக்ஸ் நம்ம வந்து ஃபார்முலாஸ் பார்ப்போம் அந்த ஃபார்முலாவும் ஏன் இது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு சரியா அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலான்னு சொல்கிறது கூட மறக்காது அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுப்போம் தென் இந்த சம் பாருங்களேன் ஒருவர் ரூபாய் 1500 ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500 பழுதுகளை நீக்குகிறார் முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1800 விற்கிறார் எனில் அவர் அடையக்கூடிய நட்ட சதவீதம் 1500 வாங்கி 500 ரிப்பேர் பண்ணான்னா 2000 ரைட்டா சரி 2000 எவ்வளோக்கு விற்றுருக்கான் 1800 விற்றுருக்கான் பர்சன்டேஜ் எவ்வளோ அதான் கேட்டிருக்கான் வித்தியாசம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 2000 1800 வித்தியாசம் எவ்வளோ 200 2000 200 எத்தனை சதவீதம் 2000 200 எத்தனை சதவீதம் 10% அவள் 10% நட்டோம் ரொம்ப பெருசாக என்ன ஒன்றும் இல்லைல்ல ஆன்சர் உள்ளதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் பெருசு பெருசாக கூட செம்ம போடுங்க ஆனால் செம்மே உள்ளதாங்க தென் அதுக்கு எடுத்து பாருங்கள் 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000 ரைட்டு விடுங்க லட்சம் ஒருவர் 200,000 ஒரு காரை வாங்கி 200,000 கரெக்டாக தான் சொல்லியிருக்கேனா கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் போல் அதை பழுது பார்ப்பதற்காக 50,000 செலவு செய்கிறார் 200,000 வாங்கி 50,000 செலவு பண்ணுறாரு அந்த காரை 300,000 விற்பனை செய்தார் எனில் அவர் அடையக்கூடிய லாப சதவீதம் மொத்த பிரின்ஸ் மொத்த அமௌண்ட் எவ்வளோ அவன் ரிப்பேர் பண்ணதும் சேர்த்து 2,50,000 அவன் ரிப்பேர் பண்ணதும் சேர்த்து 250,000 ரைட்டு தானே சொல்லியிருக்கேன் 2,50,000 விற்றது எவ்வளோ 2,50,000 வாங்கி 300,000 விற்றுருக்காரு எவ்வளோ ப்ராஃபிட்டு 50,000 ப்ராஃபிட் எவ்வளோ 50,000 இப்போ நம்ம வந்து டைரெக்டாக சொல்லலாம் அதாவது 2,50,000 100% அப்படின்னா 2,50,000 100% ரைட்டு தானே இதை 5 பிரிக்கலாமா 20% பிரித்தோமாக்க 50,000 வரும் அப்படிங்கிறத டைரெக்டாக வச்சு நம்ம 20% ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு புரியலை எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து அந்த வேல்யூ மாதிரி நம்ம வந்து போட்டே ட்ரை பண்ணி பார்த்துருவோமே அந்த மாதிரி நம்ம போடுவோம்ல 2,50,000 2,50,000 இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடியது 50,000 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்ப்போம் அடி இதையும் அடி இதையும் அடி இங்கே 2 அடி இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 25 இங்கே இருக்குது மேலே 500 இருக்குது 1 25 2 25 50 இந்த சைபர் அப்படியே இருக்குது அப்போ 20 முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சு செம்மையும் இப்படித்தான் இதை நம்ம பார்த்த நீங்கள் ஒரு 4-5 செம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது இதுதான் ஆன்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தெளிவாக உங்களுக்கு வரல எனக்கு புரியலை அப்படின்ற பட்சம் இருந்துச்சுன்னா இப்படி ட்ரை பண்ணிடுங்க தப்பே கிடையாது சரியா ஏன்னா ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து தப்பான ஒரு பதில் சொல்லி உங்களுக்கு ஒரு மார்க் போய் ஒரு லைஃபே போகிறதுக்கு நீங்கள் வந்து போட்டு பார்க்குறதுல தப்பே கிடையாது சரியா நான் ஒருவேளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி கிளாரிட்டி கிடைக்கும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா போட்டே பார்த்துருங்க தப்பு இல்லை சரியா சரி ஓகே தென் இந்த சம் பாருங்கள் ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை 1250 வாங்கினார் அதனை சீர்படுத்த 250 செலவு செய்தார் அவர் அதனை 1400 விற்றார் அவருடைய லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க 1250+250 எவ்வளோ 1500 விற்றது எவ்வளோ 1400 விற்றது எவ்வளோ 1400 அப்போ கண்டிப்பாக அவருக்கு வந்து லாபம் கிடையாது கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது கிடையாது நட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அது எத்தனை சதவீத நட்டம்னு எனக்கு தெரியல ஓகேவா 1500 400 அப்படின்னா 100 அப்படிங்கிறது தான் வித்தியாசம் ஓகேவா இப்போ 10% ட்ரை பண்ணி பாருங்கள் 1500 10% எவ்வளவு 150 நமக்கு 100 தான் வித்தியாசம் அப்போ கண்டிப்பாக 20% இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ கண்டிப்பாக 20% இருக்க வாய்ப்பே கிடையாது அது கன்ஃபார்ம் தானே
பத்து சதவீதம் போட்டாலே 150 ரூபா கம்மி. அப்போ 1500 150 ரூபா 1350 தான் வித்துருக்கணும். ஆனால் 1400 வித்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 20% வாய்ப்பு இல்லை. 6% இருக்கணும், இல்லை 6.67% இருக்கணும். இப்போ 6% ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ 1500 6% ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 100க்கு 6 ரூபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 100க்கு 6 ரூபா. அப்போ 1000 ரூபாய்க்கு எவ்வளோ வந்திருக்கும்? 1000 ரூபாய்க்கு 60 ரூபா. 1000ல் பாதி தானே 500. 500 ரூபாய்க்கு எவ்வளோ வந்திருக்கும்? 30 ரூபா. 60 + 30 90 தான் நமக்கு 100. அப்போ கண்டிப்பாக 6ம் கிடையாது, 6 விட கூட இருக்கக்கூடிய வேல்யூ. 6 விட கூட இருக்கக்கூடிய வேல்யூன்னா 6.67%, ரைட்டா? அப்போ இதுதான் நமக்கு உண்டான ஆன்சர் அப்படிங்கிறத நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா, இந்த சமக்குண்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூஸாக நம்ம அடுத்த வீடியோவில், இதுக்கு அடுத்திருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா, எஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.